நம்ம வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வரும். நாளைக்கு நீங்கள் டீச்சர்ஸ், எந்த ஒரு தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஆஃபீஸர்ஸோ ஏதோ ஒரு லெவலில் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நிலைமையில இருந்தால் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு உங்களால் உங்களை மாதிரி இல்லாமல் இன்னொரு மாணவர் எவ்வளவோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். குட் மார்னிங் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டாக்க, ஒரு சின்ன கதை. ஒரு அம்மா அவர் டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்க, அந்த மாமிசங்கன்னா பதம் கொடுத்துவாங்கல்ல, அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சாலும் 3 மணிக்கு முடிஞ்சாலும் அந்த அம்மா கிளம்பிடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2:30 முடிஞ்சதுனால சீக்கிரமாக முடிஞ்சதுனால உள்ளே போய் அந்த ஃப்ரீசர் ரூம் கொடுப்போம். உள்ள ஃப்ரீசர் ரூமில் உள்ளே போயிட்டு பார்த்துட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக் தோறனாலும் லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகவும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கிட்டக்க, உள்ளே ஆகாண்டி நம்ம இறந்து போகிறோம், ஏன்னா மைனஸ் இருக்கும், டிகிரி செல்சியஸ் மைனஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது கடவுள் கொடுத்த வர மாதிரி எப்படி நீங்கள் யார் பார்த்தாக்க, ஒரு செக்யூரிட்டி, செக்யூரிட்டி வந்து கதவை திறக்கிறாரு. வரும்போது எதனால் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, நான் இங்கே இருக்குன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னாக்க, அவசரம் நான் 30 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் எப்போவுமே நீங்கள் போகும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு தான் போவீங்க, வீட்டுக்கு போகும்போது குட் நைட் சொல்லிட்டு தான் போவீங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன், போகும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு போயிருக்கீங்க, வரும்போது குட் நைட் சொல்லலை. அப்போ நீங்கள் உள்ளே எங்கேயோ இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கதவை திறந்து விட்டேன். செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்க. அப்போ அந்த குட் மார்னிங் எவ்வளோ வேல்யூ பாருங்கள், புரியுதுங்களா? ஒரு உயிரே காப்பாற்றிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி கற்றுக்கிட்டோம்னு கேட்டாக்க, நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ஷன் சார் சொன்னாங்கள்ல, பேசி மாணவர்கள்ட்ட பேசுவோம். எங்கள் சார்ட்டெல்லாம் நாங்கள் எப்படி பேசணும்னு கேட்டாக்கா, க்ளோஸ் தான் பேசுவோம், ஏன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன். எங்களுக்கு படிப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நாங்கள் படிப்புங்கிறது செகண்டரி தான், விளையாட்டு தானது முதல்ல இருக்கும். ஆனால் நாங்கள் வர்றதுக்கு இங்கே காரணமே எங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான். எங்கள் பிடி சாரு ஒரு ஒரு சைடு இருந்தாலும் எங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். நான் ஒரு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், சென்ட் மேரிஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் படித்தேன். அப்போ 10th வரைக்கும் தான் அந்த ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 4 மணிக்கு ஆச்சுனாக்கா எங்களோட ஃபாதர் இருக்கார்ல, ஒரு ஷார்ட்ஸு உண்டா பண்ணியார் போட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் வர்றதை பார்த்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் 2 பேர் வந்துடுவாங்க, சில சோசியல் சயின்ஸ் சார், மேக்ஸ் சார், தமிழ் சார். இவங்க எல்லாரும் யாருன்னு கேட்டால் எங்களுக்கு ஆப்போனன் டீம். ஆறு மணி வரைக்கும் விளையாடணும் எங்கள் ஃபாதர், விட மாட்டார், புரியுதுங்களா? ஏன்னு கேட்டாக்க வருஷா வருஷம் அந்த ஜோனலில் சென்ட் மேரி ஸ்கூல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் வருஷா வருஷம் ஒரு ஃபோட்டோ போட்டே இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா டீம் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க. அதில் ஒரு வருஷம் கூட என்ன பண்ணிருக்கக்கூடாது, மிஸ் ஆகிருக்கக்கூடாதுன்னு அவர் ஃபாதர் பண்ணோம். எங்களுக்கு காப்பாண்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டாக்க, எங்கள் சப்ஜெக்டில் உள்ளே விட்டு விழுக்கிறாங்களே, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கிரவுண்டுக்குள்ளே விட்டு ஓட விட்டு துரத்தி துரத்தி அடிப்போம். ஆனால் அதை மறந்துடுவாங்க, அது கிரவுண்டு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ். ஃபெயில் ஆகிட்டோம் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 மார்க்கில் 5 மார்க்கில் 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டோம்னாக்க கூப்பிட்டு வச்சு 4 எழுத்து எழுதிட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சு எதெல்லாம் வரும், இது தாண்டா வரும், இதை நீங்கள் என்ன பண்ணியோ தெரியாது, கணக்கு கூட மனப்பாடம் பண்ணிக்கணும், மேலே என்ன பண்ணியிருக்கணும், கொஸ்டின் எழுதியிருக்கணும், ஃபார்முலா எழுதியிருக்கணும், ஆன்சரை மனப்பாடம் பண்ணிக்கணும், நடுவில் நீ என்ன வேணாலும் எழுதிக்கணும். இதுதான் எங்களுக்கு இந்த சாரு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்களாம் இல்லைனாக்கா நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி காலேஜுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் ஸ்டாஃப்ஸு காலேஜ் சாருங்கிட்ட நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, அவர் கூட உட்காந்து ஒன்றா சமைப்போம், சாப்பிடுவோம். அவங்க இல்லைன்னாக்கா நாங்கள் இங்கே இந்த நிலைமைக்கு இல்லை. எதனால் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, நீங்கள் நாளைக்கு டீச்சர்ஸ் ஆக போகிறீங்க, இந்த சமுதாய தொண்டுன்னு சொன்னாங்களா சார், அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு ஃபேமிலி எடுத்துட்டாங்கனாக்கா அம்மா ரெஸ்பான்சிபிளாக இருந்தாக்க குழந்தைங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு பின்னாடி பின்பற்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீ இப்படி கிளாஸில் போய்ட்டு உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் நல்லா கிளாஸ் எடுத்து பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீ என்ன போகிறேன் கேட்டால், இந்த டீச்சர் மாதிரி நானும் டீச்சராக போகணும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்க யாரை பிடிக்குதோ அவங்கள மாதிரி ஆகணும்னு அவங்க விரும்புவாங்க. இதுதான் அந்த குழந்தைகளுக்குள்ள பண்பு, இதுதான் நீங்கள் போய்ட்டு இங்கே செய்யணும்.
சும்மா ஒரு இடத்துல ஒரு மரம் வளர்ந்துருக்கா யாரோ வந்து எடுப்பாங்கிறது வந்து இருக்கும். ஆனா முதல்ல நம்மளால தூக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க போனீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு ரெண்டு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால சார் சொன்ன மாதிரி தொண்டு செய்யறதுக்கு கரெக்டான ஏஜ் கேட்டாங்க. இந்த ஏஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம செய்யறதுக்கு பேர் தான் தொண்டுன்னு சொன்னாங்க. அதான் உண்மை. நமக்கெல்லாம் எது அதனால நமக்கு எந்த ஒரு பயனையும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உள்ளே போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நம்மளால உள்ளே போயிடுச்சுனாக்க அப்படி பார்த்தீங்கன்னாக்க சொல்லுவாங்கல்ல ஜல்லிக்கட்டு எவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு பத்து பேர் வசதி இருந்தாங்க, அந்த பத்து பேர் இல்லைனாக்கா அந்த போராட்டம் நடந்திருக்குமா சொல்லுங்க. ஒரு பத்து பேர் போனாங்க, பத்து பேர் எவ்வளோ பேரானாங்க, நூறு பேர் ஆனாங்க, நூறு பேர் எவ்வளோ பேர் ஆனாங்க, ஆயிரம் பேர், ரெண்டாயிரம் பேர், கோடி பேர், அப்படியே பீச் ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த பத்து பேர் இனிஷியேட் பண்ணனாக்க அந்த போராட்டங்கள் எதுவுமே நடந்திருக்கு. இதே தான் உங்கள் ஊர்லேயோ உங்கள் கிராமத்துலேயோ போயிட்டு நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் முதல்ல கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு திட்டத்துக்கு பத்து பேர் இருக்கும். அதை காதில் வாங்கலாம், அதுதான் காதல் கடவுள் என்ன கொடுத்துக்கா, ரெண்டு காது கொடுத்துருக்கு. சில விஷயங்களை இந்த காதில் வாங்கி மேலே ஏற்றிக்கணும், சில விஷயங்களை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கணும். அதுக்காக தான் நேராக இந்த காதுக்கு நேராக தான் இந்த காது படைச்சிருக்கு. அதுதான் கடவுளோட அப்படி. அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம போயிட்டு முதல்ல என்ன பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும். நம்ம ஊர்லேயோ ஒன்றும் கிடையாது, உங்கள் வீட்டை நீங்கள் திருத்தினீங்களாலே போயிடும். என் வீடு இப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி, அண்ணன், அப்பா, ரிலேஷனில் உள்ளவங்க யாராவது கொஞ்சம் மாறி போனாங்கனாக்கா நீங்கள் சொல்லணும், இதுதான் கரெக்டான வே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக நடந்துக்கிட்டாங்கனாக்கா அதுவே பெரிய குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சொத்து தெரியுங்களா. இருக்கிறதுலே விலை மதிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், போகலாம், திருப்பி வராது என்னன்னு கேட்டாக்கா உயிர் மட்டும்தான். அது மட்டும்தான் என்னது, திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியும். நீங்கள் நினச்சாலும் சரி, கடவுள் நினச்சாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர், உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் ரிலேஷனோ உங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய பேர் ட்ரீட்ஸ் அடிப்பாங்க, அந்த மாதிரி இது ஆக்டிவிட்டிஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அடிப்பாங்க. இது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொண்ணும் தான் அப்பாவை திருத்தலாம், எந்த ஒரு பையனும் தான் அம்மாவை திருத்தலாம், அதே மாதிரி எந்த ஒரு பொண்ணும் தன் கணவனை திருத்தலாம், எந்த ஒரு பையனும் தன் மனைவி திருத்தலாம். இதுதான் அவங்களுக்கு முடியாத எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு அப்பா சரியில்லைனாக்கா அந்த பொண்ணு சரியில்லைன்னு இருக்கும். அதுதான் உண்மை. உங்கள் ஒரு பையன் அம்மா சரியில்லைனாக்கா அவங்க பையன் சரியில்லைன்னு இருக்கும். எதுக்காக இன்ட்ராக்ட் பண்ணுறேனாக்க நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பப்ளிக்கில் போயிட்டு பேசும்போது, நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பையனை நான் நல்லா அடிப்பேன், அடித்து தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு பையனை என்ன பண்ணுறதுன்னு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காண்டி அடித்தேன். ஒரு வீட்டு நம்பர் கூட உனக்கு தெரியாதாரான்னு கேட்டு அடித்தேன். அந்த டோர் நம்பர் இருக்குல்ல, அந்த டோர் நம்பர் தெரியலேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு அவனை அழுதுட்டு போயிட்டான். போயிட்டு நாங்கள் கேட்டு சொல்கிறேன் சார் சொல்லிட்டு, அப்போ அவனுக்கு ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிடும்போது, இல்லை சார் தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் எங்களா இருக்கேன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்கு கதவே கிடையாதுன்னு சொன்னான். எங்களை தங்கியிருக்கேன்னு கேட்டேன். ஒரு சின்ன ஒரு ஓட்டு கொட்டாயெல்லாம் தங்கியிருக்கேன்னு சொன்னான். சரிடா என்னடா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறீங்க சார், சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். விளையாட்டுக்கு விளையாட்டு மூலமாக வந்து சாப்பிடுவோம், ஓரளவு விளையாடுறதுனால வாசலை சேர்த்து சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக வளர்த்தோம்னு சொல்லிட்டு. ஊருக்கு போகிறேன்னு கேட்டால், நான் ஊருக்கு போகலாம் சார், நான் இங்கேயே இருக்கிறேம்மா. ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு காசு இருக்குது. ஒரு நைன்த்து படிக்கிற பையன் இன்னைக்கு அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸில் அப்பாயின்மெண்ட் ஆகி சந்தோஷமாக இருக்குது. அவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு அந்த ஒருத்தனோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவனோட குடும்ப கஷ்டம், சோப்பு வாங்க முடியாது, அவனால் ட்ரெஸ்ஸு வாங்க முடியாது. ஆனால் அவங்க அம்மா என்னன்னு கேட்டாக்கா, அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல் உடச்சி இந்த பாலம்பாலமாக வைப்பாங்க, அந்த கல் உடைக்கிற வேலை. ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கல் முழுக்கல் உடைச்சா ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த பையன் இன்றைக்கு ஒரு நல்ல நிலமையில் இருக்கான். அவன்கிட்ட அப்படி பேசி இன்ட்ராக்ட் பண்ணதுனால தான் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அடுத்தபடி நான் என்ன செஞ்சேன்னு கேட்டாக்க, எனக்கு சோப்பு வாங்கும்போது அவனுக்கு சேர்த்து ஒரு சோப்பு வாங்குவேன். ட்ரெஸ் வாங்கும்போது யூனிஃபார்ம் வேணுமா வா கூட்டிகிட்டு போயிட்டு, நம்மளால் முடிஞ்சது ஏதோ இன்றைக்கி நல்லா இருக்கான். அதுதான் நம்மளால், அவனால் அவன் சம்பாதிச்சு எனக்கு கொடுக்க போகிறதும் கிடையாது, அவன் செலவு பண்ணி நம்ம என்ன இது பார்த்துக்கிறோம். போனாக்கா விஷ் பண்ணுவான், நமக்கு எதுவும் தேவைன்னாக்கா ஒரு வேளை சாப்பாடு அங்கிருக்கும். அவ்வளோதான், இந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம நம்ம அவங்களை சேருவோம். நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு குழந்தைகள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அவங்க எந்த அடிமட்டத்துலேருந்து வர்றாங்க, எவ்வளோ எவ்வளோ வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து வருவாங்க.
அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எங்களை மாதிரி எத்தனையோ பேரை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை வரணும்னு நான் கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நேரு விருதுநர் அமைப்பினருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.